காற்றின் மகிமையை பற்றி பேசும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புரட்டாசி ஐப்பசி காலத்துல கார்த்திகையில நல்லா மழை பெய்திருக்கு, காத்து அடிக்குது, அதே காத்த மென்மையை அடிச்சிருந்தான். இப்ப கருமம்னா ஏன்னா மாசி பங்கனி காலத்துல வந்து மகிழ்ச்சி அடைஞ்சது, இதே காத்து இப்ப கருமம்னா. அதே காத்து ஒரு காலத்துல மகிழ்ச்சி தந்தது, அதே காற்று ஒரு காலத்துல துன்பம் தருதுண்ணா. அப்போ உடம்பால் வருகின்ற துன்பம், பார்வையால் வருகின்ற உடம்பால் வருகின்ற இது, அது தண்டல் அடிக்கும் போது உடம்புக்கு இன்பம், உடற்கின்பம். குளிர்காலத்தை காத்து அடித்தா அதுவே என் துன்பம். ஆக காற்றும் துன்பம், சுவையிலே துன்பம், நாசி இது மூக்கு காற்று நாசி மூலமாக கொண்ட துன்பம், பார்வையில் வருகின்ற துன்பம், கேட்பையில் வருகின்ற துன்பம். அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம் என்ன நல்லா இருக்கும், அதான் உண்ணுவதுக்கு உணவு கிடைத்தால் துன்பம், கிடைக்காவிட்டால் துன்பம், ஜீர்ணவாது நல்லா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டாக்கா ஜீர்ணாவுங்க, ஜீர்ணாக சாப்பிட்டால் துன்பம், அப்புறம் மலாஞ்சாவில் கிடைக்கிறது துன்பம், அது ஒவ்வாத உணவு உடம்புக்கு பொருத்தமில்லாத உணவு அதுவும் துன்பம், பொருந்துவது கிடைக்காவிட்டால் துன்பம், நல்லபடி தூங்காவிட்டால் துன்பம், அதிகமாக தூங்கினாலும் துன்பம். ஆக எப்போ பார்த்தாலும் கருவில் இருந்து கடைசி வரும் துன்பமாக இருக்கலாம், கருவில் இருந்து கடைசி வரும் துன்பம். மனைவி பண்போல் வரணும் துன்பம், இனிமே பேசினா நம்மை புரிந்து கொண்டு, இப்போ நம்மை புரிந்து கொண்டு கணவனை புரிந்து கொண்டு மனைவி பேசினால் அது மகிழ்ச்சி இன்பம். கணவனோட வருவாய் அறியாது கண்ணா பின்னு செலவு செலவில் இருந்தா அதுவும் துன்பம், இன்பம் தருவு தான் வந்தா வீண் ஆறாவரை செலஞ்சு துன்பம் தந்துட்டுருப்பான். பண்போனா இருந்தால் முன்னே தெரியாது, வெளியே தெரியாது, முன்னே பண்போனா இருந்தான், இப்போ பார்த்து ரொம்ப அல்லவனாக தான் இருந்தான், ஆனால் நான் மது சாப்பிட்றவனாக இருப்பான், போதைப் பொருள் சாப்பிட்றவனாக இருப்பான், இன்னும் சூதா இருக்கிறவனாக இருப்பான். ஆக கணவனால் வருகின்ற துன்பம், கணவனால் பெறுகிறது ஒரு சிறிய இன்பமே, அப்புறம் கர்ப்பம் தெரித்தால் துன்பம், கர்ப்பம் தெரிக்காவிட்டால் துன்பம், ஏன்னா குழந்தை என்னாச்சு, என்ன ரெண்டு வருஷம் ஆச்சு, ஆமாம் குழந்தை இல்லை துன்பம், சரி கரு தெரிச்சது, மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆச்சு, கரு தரிச்சிலேருந்து உடம்பும் பாதிச்சுட்டே வரும், உடம்பு சத்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதம் ஆக ஆக தாய்க்கு படும் துன்பம் சொல்ல முடியாது. கரு தெரிப்பு காவிட்டால் துன்பம், கரு தெரித்தால் பிரசவ காலம் வரையிலும் பத்து மாதம் வரையிலும் துன்பம் தான், அது ஒரு வகை துன்பம். அது குழந்தை பிறந்தப்ப நல்ல குழந்தையாக இருந்தா, ஆண் மகனாக இருந்தால் அது அழகாக இருந்தான்னா இன்பந்தான், அவதாரமாக இருந்தா கைகள் வராமல் குழந்தையாக இருந்தா அழப்பாவமே, பத்து மாதம் சுமந்தேன் எனக்கு புத்திர பாக்கியலன்னு ஏங்கினேன், கரு தெரிச்சது, இப்படி ஒரு அவதாரமா இருக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.